பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். கதக் என்ற இடத்தில் இஸ்லாமிய இளைஞரின் வாகனத்தை நிறுத்திய பாஜகவினர் 35,000 ரூபாய் மதிப்புள்ள குளிர்பான பாட்டில்களை பணம் கொடுக்காமல் அள்ளிச் சென்றனர். பொதுக்கூட்டத்திற்கு தாம் குளிர்பானம் எடுத்து வரவில்லை, தனது கடைக்கு எடுத்துச் செல்வதாக அந்த இளைஞர் கண்ணீர் விட்டு அழுதும் பாஜகவினர் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டனர். 10 மூட்டை அரிசி அண்ணாச்சி கடையில 10 மணிக்கு மேல கடை விட்டுருவான், அப்ப எடுத்துக்கலாம். 200 தேங்காய் போற வழியில எவன் தோப்பிலாவது பறிச்சுக்கலாம். 2 மூட்டை சக்கரை மண்டமா ஏத்தப்படுதான் ரேஷன் கடை தூக்கிடலாம். வாகனத்தை நிறுத்திய பாஜகவினர் 35,000 ரூபாய் மதிப்புள்ள குளிர்பான பாட்டில்களை பணம் கொடுக்காமல் அள்ளிச் சென்றனர். தூக்கிக்கலாம், எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம், வாங்கிக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது உங்க வாயில வராதாடா. பச்சி போண்டெல்லாம் பாத்துக்கவே மாட்டாங்க போல திங்கிறதே இருக்க. ஒரு தடவை கூட பச்சையோட உள்ள போக மாட்டீங்களா? ராமலிங்கம் அவர்கள் சொன்னாரு, பாஜக என்ற கட்சியினுடைய துணை இல்லாமல் எங்களுடைய பிரதமர் பேசுகிறார் அப்படின்னு. பாஜக என்ற கட்சியின் துணை இல்லாமல் பிரதமரால் பேச முடியும், டெலிபிராம்டின் துணை இல்லாமல் தான் பிரதமரால் பேச முடியாது. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்லெல்லாம் அதிகாரத்தை ஒழுக்குகிறதோ அந்த சொல்லை நாம் கையில் எடுத்துப்போம். அப்படி முதலில் வர்ணாசிரமத்திற்கு எதிராக முளைத்த சொல் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இளைய சமுதாயத்துக்கு புரியணும், பள்ளனும் பறையனும் கோயிலுக்கு போகக்கூடாது, சேர்ந்து நுழையக்கூடாது. அப்படி நுழைந்தால் சூத்திரன் பாப்பான் அளவு உயரமாட்டான். இந்திய ஒன்றியத்தினுடைய ஒன்றியம் நம்ம முதல்வர் கண்டுபிடிச்ச வார்த்தை இல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொன்ன வார்த்தை. மனசை புண்படுத்திட்டீங்க. அப்ப இந்த தேசிய மாடல் என்ன சாதித்தது? பிராமின் அப்படிங்கிறதுல ஐ ஹவ் ப்ரைட், ஜாதிகள் இருக்கிறது. மீண்டும் இந்த மாவட்டத்தில் கலவரம் நடந்தே தீரும், எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் ஒரு கலவரம் வந்தது என்று சொன்னால் சுடுகாடாக மாறிவிடும் கன்னியாகுமரி மாவட்டம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், கோயில் கருவர் உள்ள நாங்களும் போவோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், நாங்களும் பூணூல் போட்டுன்னு சட்டை இல்லாம ரோட்ல போவோம்னு போராட்டம் பண்ண கூப்பிட்டா வரமாட்டான். மண்டல் கமிஷனை அமல்படுத்தியதால் விபி சிங்கருடைய ஆட்சியை கவிழ்த்தவர்கள் இன்றைக்கு தேசியத்தை பேசுகிறீர்கள், நீங்கள் பேசக்கூடாது. நான் சொல்றேன் ஹிந்து இளைஞர்களே, உன்னை கலவரம் பண்ண வச்சுட்டு அவனும் கோயில் கருவர்கள் கஜகஜா பண்ணிருப்பானுங்க, ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு. டேய், உன்னோட கையடிச்சாங்க கட்சி வரலாம் இங்க நடக்காது, பத்தா கிளம்பு. சுதீஷ் மின்னி என்ற கேரளத்தை சார்ந்த, அவருடைய 6வது படிக்கிற வயசுல இருந்து RSS அமைப்பில் இருந்தவர் வெளியே வராரு. என்னுடைய சாப்பாட்டுல கை வச்சா கூட ரத்த வாட அடிக்குது. இஸ்லாமியர்களையும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளையும் நாத்திகவாதிகளையும் எதிரிகளாக பார்க்க இந்த RSS இயக்கம் என்னை பழக்கப்படுத்துகிறது. உன்ன மாதிரி ஊருக்கு ஒருத்தனை வெறி பிடிச்சவன நாங்க தான் பழத்தை வச்சிருக்கோம். எத்தனை நாள் கனவுது. ரொம்ப ஒல்லியாவும் இன்னொரு பக்கம் வீங்கி போயிருந்துச்சுன்னா அது வளர்ச்சி இல்ல, வீக்கம். இந்தியாவுக்கு ஏற்பட்டிருப்பது வீக்கம், தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருப்பது வளர்ச்சி. ஜெயதி கோஷ் என்ற பொருளாதார அறிஞர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் செய்தி இல்ல. என்னைய திட்டுச்சு? இல்ல இல்ல சார், ஹாரி பாட்டர். 2-3 வாட்ஸ்அப் செய்திகளை இங்கே பரப்புவதற்காக நாங்க யாருமே வரல. இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை வெறும் 278, மதுக்கடையின் எண்ணிக்கை 27,522.
செம்ம கண்டிஷன் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. உம் தம்பி இல்வாட், அந்த நாய் வந்துட்டான். ஒரு நிமிஷம், சோறு தானே திங்கிற? காணாம்னா பா தானா அசிங்கம் பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை 4622, மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் 500. கோவப்படக்கூடியவர்கள் பிஜேபி மேல கோவப்பட்டுக்கலாம், எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால் இதுதான்.